அதிகாரத்தின் இந்த அதிகாரத்துல அவர் கூறுனீதி இருந்த 9 குறளிலேயுமே அவர் என்ன புரிகிறார்னா, நீங்க நல்ல கணவன் மனைவியாக நன்முறையில் வாழணும். அதுல முக்கியமா அவர் வந்து எப்படி குறிக்கிறார்னா, பெண்கள் மனைவியாளான பெண்ணை வந்து மிக சிறப்பான பண்பு, சிறப்பான மனம், சிறந்த குணம், இந்த மூணும் கண்டிப்பா இருக்கணும். இதை தாண்டி அவங்க நல்லவர்களா இருக்கணும், நல்ல மேன்மக்களா இருக்கணுங்கிறத தான் குறிக்கிறாரு. நல்ல பண்புடையவர்களாக நல்லவர்களா இருக்கும் பட்சத்துல உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறதா 9 குறளையும் சொல்றாரு. இந்த குறளுக்குள்ள நேரம் நம்ம போயிடலாம். மங்களம் இன்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட் பேரு. தெளிவா பாருங்க மக்களே, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட் பேரு. விளக்கம், மங்களம் என்ப மனைமாட்சிங்கிறது உங்க வாழ்க்கை, நம்மளோட நல்ல ஒரு வாழ்க்கை வந்து சிறப்பான ஒரு மங்களகரமான ஒரு வாழ்க்கையா அமையணும் அப்படின்னாக்கா உங்களோட மனையால் உங்கள் மனைவி நல்லவங்களாகவும் பண்புள்ளவங்களாகவும் இருக்கணும். அது நீங்கள் ஆண் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் கணவன் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறத, அதுதான் மங்களம் என்ப மனைமாட்சிங்கிறத குறிக்கிறார். ஓகே, சிறப்பு இது வந்து நல்ல ஒரு பண்புள்ள ஒரு குடும்பம் அமைந்து விட்டது, இது சிறப்பு. ஓகே, அதை தாண்டி உங்களுக்கு என்ன நல்லது தேவைப்படுது அப்படிங்கிறத குறிக்கிறாங்கன்னா, மற்றதன்கிறத தான் அப்படிதான் சொல்கிறாரு. நன் மக்கள் பேரு, நன்களம் நன்மக்கள் பேருங்கிறது எதை குறிக்கிறாங்கன்னா, உங்கள் மனையால் நல்லா அமைஞ்சாச்சு, உங்களுக்கு வீடு சிறப்பாக அமைஞ்சாச்சு, உங்கள் வாழ்க்கை சிறப்புடன் அமைஞ்சிருச்சு. சூப்பர், அந்த சிறப்பு இன்னும் மேலும் சிறப்புடணும், நல்ல சிறப்பு இன்னும் முழுமை பெறணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல மக்கள், அதாவது உங்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் பெற்றால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை முழுமையாக வாழ்க்கையாக மாறும். அதுதான் உங்கள் மக்கள் நீங்கள் கல்யாணம் மட்டும் பண்ண பார்த்தது, நீங்கள் குழந்தை மக்கள் பேரோடு இருக்கணுங்கிறது தான் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இந்த குறளில் நம்மளுக்கு வள்ளுவர் எடுத்து வருகிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு, நன்மக்கட் பேருங்கிறது அதான் குறிக்கிறார். நாளை அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன்.